ஹாய், என்னோடய பேர் லக்ஷ்மி. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா லச்சூஸ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோட எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லச்சூஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ தான் அங்கே பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்த ஃபேன்சி இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ மாடல்ஸ், கம்மி கிராம்ஸ்லேருந்து அதிகமான கிராம்ஸ் வரைக்கும், பிரைடல் இயரிங்ஸ் வரைக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ட்ரெண்டியான இயரிங்ஸுமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜோடு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நோ மோர் வெயிட்டிங், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேயில் வரக்கூடிய இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து 8 கிராம்ஸ்லேருந்து இருக்குது, அதாவது 1/7 வரக்கூடிய இயரிங்ஸு. எல்லாமே வந்து ட்ரெண்டி மாடல், சிலது வந்து லைட் வெயிட், சிலது வந்து ஹெவியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேன்சி டைப் இயரிங். இது 7 கிராம்ஸில் வருது. வேஸ்டேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14லேருந்து 16 வரைக்கும் இருக்குது. இந்த ட்ரேயில் எல்லாமே வந்து 14.8% வேஸ்டேஜ். இதெல்லாம் கொல்கத்தா பேட்டர்ன், உங்களுக்கு 14 கிராம்ஸ் வருது. இது வந்து 10 கிராம்ஸ் வரக்கூடியது. இந்த டிசைன் லைட் வெயிட் இது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த டிசைன் வந்து 7 கிராம்ஸில் வரக்கூடியது. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பார்வையாக இருக்கும். டெய்லி வரும் பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான். பட் அக்கேஷனலாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் லைஃப் வரும். இப்போ இந்த மாதிரி கேரளா பேட்டர்ன் வளையம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 கிராம்ஸில் நல்ல திட்டமாக இருக்கும். இது வந்து ஆஃபீஸ் வேர் இயரிங் சொன்னாங்க, ரொம்ப ட்ரெண்டியான இயரிங். அதாவது வந்து சாரிக்குமே நல்லாயிருக்கும், ஏதாவது மாடர்ன் ட்ரெஸ்க்கு கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு இயரிங். ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலாக, அந்த 3 லேயர் செயின் வந்த மாதிரி. இதோட வெயிட் வந்து 8 கிராம்ஸ். இது நல்ல ஹெவியாக இருந்தது ஆக்சுவலாக. இது நல்லா இதில் நிறைய பவாலி கலெக்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கீழே இருக்கிற இயரிங்ஸ் எல்லாமே வந்து 7 கிராம்ஸ்லேருந்து 8 கிராம்ஸ் வரைக்கும் வரக்கூடியது தான். இந்த இயரிங் பாருங்கள், ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது லைட் வெயிட்டில். கண்டிப்பாக இது டெய்லி வேர் பண்ண முடியாது, பட் அக்கேஷ்னலாக வேர் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அது இதோட வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 கிராம்ஸ் வருது, 8.459 வருது, 17.4%. இதெல்லாமே வந்து ஸ்டட் டைப்பில் வரக்கூடிய இயரிங்கு, 4 கிராம்ஸ், 8 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸ்டட்டு பார்த்திங்கன்னா சிலது பார்வையாக இருக்கும், சிலது வந்து ஹெவியாக இருக்குது, அதை பொறுத்து தான் கிராம் வெயிட் வரும். இது வந்து 6 கிராம்ஸில் வரக்கூடியது, 16.4% வேஸ்டேஜ் வருது. அந்த பெரிய பெரிய ஸ்டட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 11 கிராம்ஸில் வரக்கூடியது. இது எல்லாமே வந்து 4 கிராம்ஸில் வரக்கூடிய சின்ன சின்ன ஸ்டட்டு, 15.9% வந்து வேஸ்டேஜ் வருது. இதெல்லாம் வந்து 4 கிராம்ஸில் வரக்கூடியது. பக்கத்தில் இருக்கிறதெல்லாமே வந்து 11 கிராம்ஸில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அதாவது வந்து குட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இதோட வெயிட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 கிராம்ஸில் வரும், 18.9% வந்து வேஸ்டேஜ் வருது இந்த இயரிங்க்கு. டெய்லி வேர் பண்ணக்கூடிய இயரிங் இதெல்லாமே. ஸோ கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் தான் டெய்லி வேருக்கு லைஃப் வரும். இப்போ இந்த இயரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்வையாக இருக்கக்கூடிய இயரிங். இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 8 கிராம்ஸ் வருது. இதோட வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 14.6% வந்து வேஸ்டேஜ் வருது. இதுக்கு பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கும், லைட் வெயிட், பட் அக்கேஷ்னல் யூஸ் தான் இது. அதே 8 கிராம்ஸில் வரக்கூடிய மற்ற டிசைன்ஸ் இதெல்லாமே, இதில் வேஸ்டேஜ் மட்டும் சிலதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15.9% வருது. இப்போ இந்த மாதிரி கொல்கத்தா டிசைன்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக வரும். பட் கிராம் வெயிட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 கிராம்ஸ்லேருந்து 9 கிராம்ஸ் வரைக்கும் தான். உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஆர்டியில் வந்து சிட் ஸ்கீம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று வந்திருக்கு, 10-month ஸ்கீமு. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி வேஸ்டேஜ் கம்மியாக வந்து வரும் அதில். இந்த ஃபஸ்ட் இயரிங் வந்து உங்களுக்கு கேரளா பேட்டர்ன் இயரிங், இது நல்ல ஹெவியாக இருக்கக்கூடிய இயரிங், 14 கிராம்ஸில் வரக்கூடியது. மற்ற டிசைன்ஸ் எல்லாமே வந்து 20 கிராம்ஸில் வரக்கூடிய ஹெவி பிரைடல் இயரிங்ஸு, அதாவது ஃபேன்சி பேட்டர்னில். இப்போ ஜும்காலாம் வந்து பிரைடல் இயர் ஜும்காஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி ஃபேன்சி இயரிங்ஸ் எல்லாமே வந்து பிரைடலில் வரக்கூடியது. எல்லாமே வந்து 20 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. இதுக்கு வரக்கூடிய வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 14.7% வந்து வேஸ்டேஜ் வருது. கீழே இருக்கிறதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொல்கத்தா பேட்டர்ன், கீழே இருக்கிற ரூ எல்லாமே. இதெல்லாமே வந்து எதுக்குமே ஸ்டோன் கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனாமல் ஒர்க்கு. நாளைக்கு நீங்கள் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு வேல்யூ வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு.
இது ரெண்டும் வந்து கொல்கத்தா பேட்டர்னில் கெம் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் 2 கெம் ஸ்டோனு. இது வந்து 14 கிராம்ஸில் வரக்கூடிய கேரளா இயரிங், நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். மற்றதெல்லாமே வந்து ஃபேன்சி பேட்டர்னில் வரக்கூடியது தான். இது வந்து இன்னொரு ட்ரேயில் வரக்கூடிய பேட்டர்ன் இது. இது வந்து பார்த்திங்கன்னா 21 கிராம்ஸ் வருது இப்போ என் கையில் இருக்கிற இயரிங்கு. பிஃபோர் பார்த்த ட்ரேலேருந்து ஒரு இயரிங் வந்து பார்த்திங்கன்னா 18 கிராம்ஸில் வந்து இருக்குது பாருங்கள் பக்கத்தில். ஸோ அதை விட இது இன்னும் கொஞ்சம் கிராம் வந்து கூட, பட் அதை விட கொஞ்சம் இன்னும் பார்வையாக இருக்கும். ஸோ பிரடல் இயரிங் கலெக்ஷன்ஸ்க்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ நியூவாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னொரு செட் ஆஃப் இயரிங்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் 18 கிராம்ஸ் 20 கிராம்ஸில் பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகம், 21 கிராம்ஸில் வரக்கூடியது. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வரக்கூடிய வேஸ்டேஜுமே வந்து 14.7% இது. ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய இயரிங்ஸ் இதெல்லாமே 21 கிராம்ஸில். ஃபேன்சி இயரிங் மட்டும் இல்லாமல் பிரடல் ஜும்காஸ்ன்னு சொல்லிட்டு கிராண்டான ஜும்காஸ் வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நியூவாக இப்போ வந்திருக்கு. குட்டி குட்டி ஜும்காலேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் அதோடய லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதெல்லாமே வந்து இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் டிசைன்ஸு. இதோட வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வரும், அதாவது 30 கிராம்ஸில் வரக்கூடியது, 18.8% வேஸ்டேஜ் வருது. ஆனால் இதில் இருக்க ஸ்டோன் எல்லாம் வந்து லெஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு நெட் வெயிட் கொடுத்துருக்காங்க, 29 கிராம்ஸில் வரக்கூடிய ஜும்கா இது. இப்போ நம்ம ஃபேன்சி பேட்டர்ன்லாம் பார்த்தோம் இல்லையா, இது வந்து ட்ரெடிஷ்னல் ஜும்காவில் வரக்கூடிய மற்ற வெரைட்டிஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஜும்கா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து பிரடலில் வரக்கூடிய பிரடல் டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வரக்கூடிய பெரிய பெரிய ஜும்கா டிசைன்ஸ் இது. கோல்டு ஜுவல்லரியிலே பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் அப்படின்னா டெம்பிள் ஜுவல்லரி தான். டெம்பிள் ஜுவல்லரி வந்து ஒரு டைமில் வந்து ரொம்ப ஓல்டு மாடல் சொல்லுவாங்க, இப்போ அதெல்லாமே வந்து மேட் ஃபினிஷ் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இப்போ நியூவாக நிறைய வந்திருக்கு. அதில் வரக்கூடிய ஒரு டெம்பிள் ஜுவல்லரி இயரிங் தான் இது. இதில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெம் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இயரிங்க்கு வரக்கூடிய வெயிட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னாலும் நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூச்சரில். இப்போ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிராம் வெயிட் வந்து 16.590 வருது. அதில் யூஸ் பண்ணியிருக்க கெம் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து லெஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 16.030 கொடுத்துருக்காங்க. பட் வேஸ்டேஜ் வந்து டெம்பிள் ஜுவல்லரிக்கு எப்போவுமே அதிகமாக இருக்கும், 16.9% வந்து இதுக்கு வேஸ்டேஜ் வருது. மேட் ஃபினிஷில் ஆன்டிக் ஜுவல்லரிஸ் டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்க்கெல்லாமே கண்டிப்பாக வேஸ்டேஜ் கூட வரும். அந்தளவுக்கு வேஸ்டேஜ் அதுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் போகலாம். இதில் வந்து 2 ஸ்டெப்பு கூட மாதிரி வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு இதில் நிறைய நியூ கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு. கிராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 16 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ, பை பை.